உலகம் நான்கில் பெரிய விஷ்ணு சித்தர் திருமகளாம் வேத சாரம் உணர்த்தும் திருவாடி புறமுதித கோதிநாய கீதம் மலரடி நள்ளு. நமஸ்காரம். ஆண்டாள் நாச்சியாரின் இந்த பாவை பதிகத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு திருப்பாவை பாசுரம் எந்த ராகத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? ஆறுகும் அழகாத நீலி, ஆறுகும் அழகாத நீலி, ஆறுகும் அழகாத மணங்காத நீலி ரீ பற்றி சனிதரி சாரி சனிதரி சரி சனிதரி யாருக்கும் மணங்காத நீலி பரமநாதல் தன்னை பாதியாய் மாற்றினாள் பரந்தாமன் முகமது பல்விலங்கேற்றினாள் பரமநாதல் தன்னை பாதியாய் மாற்றினாள் பரந்தாமன் முகமது பல்விலங்கேற்றினாள் சிரமதருபடவே வினைதனை தூற்றினாள் சிரமதரு வினைதனை தோற்றினாள் ஹரிகேஷ நகர் வாழும் எம்மை காற்றினாள் ஹரிகேஷ நகர் வாழும் எம்மை காற்றினாருக்கும் அணங்காத நீலி ஹரிகேஷ நகர் வாழும் எம்மை காற்றினாள் சகா மா
அனைவருக்கும் அன்பான வணக்கம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தாவும் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக எடுத்த உடனே கிருஷ்ணனை வந்து எப்படி ஆரம்பிக்கிறார், கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தன் அப்படின்னு சொல்றார். எதிரிகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கக்கூடிய, எதிரிகளை தவிடுபொடியாக்கக்கூடிய, எதிரிகளை பந்தாடக்கூடிய, வெற்றியை தனக்கே உரியதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சீர்கோவிந்தனாகிய உன்னிடத்திலே நாங்கள் ஒன்றை யாச்சிக்க வந்திருக்கிறோம், ஒன்றை கேட்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். என்ன கேட்க வந்திருக்கிறோம் அப்படின்னா, அருட்செல்வத்தை நீ எப்படி எங்களுக்கு தந்தருளினாயோ அதுபோலவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான பொருட்செல்வத்தையும் நீதான் தந்தருள வேண்டும். அது இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாதே. ஆண்டாள் நாச்சியார் இந்த திருக்குறளை அப்படியே இங்கே நினைவுபடுத்துவது போல ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுகிறார். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. அந்த உலகத்துக்கு எப்படி அருள் தேவையோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கு பொருள் வேணும்ல. பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாதே. அதை ஆண்டாள் நாச்சியார் சொல்றார் பாருங்க, அருட்செல்வத்தை தந்தது போல இப்போ எங்களுக்கு பொருட்செல்வத்தையும் தர வேண்டும். என்னென்ன வேணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க போறேன், அதையெல்லாம் கொடுப்பதற்கு கண்ணா நீ தயாராக இரு அப்படின்னு முன்கூட்டியே வந்து கண்ணனை தயார் பண்ணிட்டார். இப்போ வந்து தன்னுடைய பட்டியலை வாசிக்க ஆரம்பிக்கிறார். என்னென்ன கேட்கிறாருன்னு பார்ப்போமா. சூடகமே தோள்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல் கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே. ஏற்கனவே ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாசுரத்தில் என்னெல்லாம் செய்ய மாட்டேன், அதாவது இந்த விரதம் ஆரம்பிக்கிற போது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வந்து நமக்கு விதிச்சார் இல்லையா.
அந்த நிபந்தனையில் வந்து சொல்கிறார், எங்களை அழகுபடுத்தி கொள்ள மாட்டோம், மையிட்டு எழுதோம், மலரிட்ட நாம் முடியும், செய்யாதன செய்யும், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துட்டோம். என்ன, நாங்கள் வந்து நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட மாட்டோம், நாங்கள் வந்து எங்களுடைய உணவை கட்டுப்படுத்தி கொள்வோம், ஆடை அணிகலன்களை எல்லாம் வந்து ரொம்ப ஆடம்பரமாக உடுத்துவதையெல்லாம் நிறுத்தி கொண்டு பக்தி ஒன்றையே மையமாக கொண்டு நாங்கள் இந்த தவத்தை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு பாடினார் இல்லையா. இப்போ சொல்கிறாரு, நாங்கள் வெற்றிகரமாக கண்ணனை அடைந்து விட்ட காரணத்தினால், கண்ணன் எங்களுக்கு கருணை காட்டிய காரணத்தினால் இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்க போகிறோம், எங்களை நல்லா அலங்காரம் பண்ணிக்க போகிறோம். இதுக்கெல்லாம் பொருள் யார் தருவா, கண்ணா நீதானே கொடுக்கணும். அதனால் முதல்ல பொருளை கேட்குறார், அதுக்கப்புறம் அது என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். தலையில் அலங்கரித்து கொள்வதற்கு, காதில் போடுகிறதுக்கு கருணப்பூ அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து தோடு அப்புறமா வந்து ஜிமிக்கி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி அந்த காலத்தில் அணியக்கூடிய அந்த அணிகலன்களை எல்லாம் வரிசைப்படுத்துகிறார். சூடகமே, தோடே, செவிப்பூவே, அப்புறம் வந்து இடுப்பில் போடுறதுக்கு உண்டான அணிகலன், காலில் போடுறதுக்கு, கையில் போடுறதுக்குன்னு எல்லா அணிகலன்களையும் யார் வாங்கி கொடுக்கறது, நீதானே கொடுக்கணும். அதனால் அதை எல்லாத்தையும் கொடு. அதுக்கப்புறம் நல்ல ஆடை அணிய போகிறோம், நல்ல அருமையான பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் அணிந்து வந்தால் எவ்வளோ அழகாக இருப்பாங்க பெண்கள். அதைத்தான் இங்கே சொல்கிறார், நல்ல ஆடையை வந்து நாங்கள் வந்து அணிய போகின்றோம், அந்த ஆடை வளத்தையும் யார் தரணும், நீ தான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறமா சொல்கிறார், அதன் பின்னே அப்படின்னு இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் இப்போ நல்ல ஆடை அணிஞ்சாச்சு, நல்ல அலங்காரம் பண்ணியாச்சு, வேணுங்கிற பொருட்செல்வத்தை எல்லாம் பெற்றாச்சு. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குதே முக்கியமானது, கலி உலகத்தில் மிக அவசியமான ஒன்று உணவு இல்லையா, அந்த உணவை எப்படி சாப்பிடணும்னு கூட இப்போ நாச்சியார் சொல்கிறார் பாருங்க. பார் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியாரை வந்து நாம் ஒரு தெய்வீக பெண்ணாக மட்டும்தான் பார்க்குறோம், ஆனால் ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு அழகாக ஒரு நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்த பாசுரம் அப்படின்னாலே இந்த பாசுரத்தை வந்து நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி சமையல் அப்படின்னா சமையலா நாங்களா சேச்சே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நல்லா சாப்பிட தெரியும், போய் சம்பாரிச்சிட்டு வர தெரியும், அவ்வளோதான், சமையல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய நிலையை வந்து இன்றைக்கி நிறைய பெண்கள்கிட்ட வந்து நாம் வந்து பார்க்குறோம். இது பெண்கள் மேலே வந்து நான் எப்போவுமே நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இளம் பெண்களுக்கு வந்து யார் சொல்லிக் கொடுக்கணும்னா பெற்றவர்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக வந்து அம்மாக்களுக்கு தான் வந்து இந்த கடமை இருக்குது. ஆனால் இப்போ நிறைய அம்மாக்களே ஏன் சமையல் தெரிஞ்சு என்ன, அதுக்கெல்லாம் ஆள் வச்சுக்கலாம், அவள் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும், சம்பாதிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும், என் பொண்ணு என்ன சமயக்காரியா அப்படின்னு வந்து அம்மாவே சொன்னால் அப்புறம் பொண்ணு என்ன நிலைமையில் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண் தன் கையால் சமைச்சு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களுக்கு பரிமாறுகிற போது, குறிப்பாக கணவனுக்கு பரிமாறுகிற போது, அந்த இல்லறத்தினுடைய அந்யோன்யம் அப்படிங்கிறது எவ்வளவு அதிகரிக்கும், அந்த வாழ்க்கை என்பது எவ்வளவு ருசியாக இருக்கும். நாமளே சமைச்சு நாமே நம்முடைய கையால் பரிமாறுகிற போது கிடைக்கிற அன்பு, குழந்தைங்களுக்கு அதை ஊற்ற போது கிடைக்கக்கூடிய அந்த வாஞ்சை, இதெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் ஆண்டாள் நாச்சியார் ஒரு தெய்வீக பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு ஒரு பெண்மணியினுடைய நிலையை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள். இப்போ பார் சோறு, பால் சோறு, நல்ல அரிசியை என்ன பண்ணணுமா, பாலில் வேக வைக்கணுமா, அது வந்து நீங்கள் தண்ணியிலலாம் வேக வைக்கக்கூடாது, பாலில் நல்லா வேக வச்சு இந்த அக்கார அடிசில்னு ஒன்று பண்ணுவாங்க சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு. அந்த அக்கார அடிசிலை வந்து எப்படி பண்ணணும்னு நாச்சியார்கிட்ட வந்து நாம் கற்றுக்கலாம். ஏன்னா பால் உள்ள நல்ல அரிசியை வேக வச்சு அதில் வந்து இனிப்புக்கு நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்து, நல்ல சக்கரை சேர்த்து, அதுக்கப்புறம் நெய் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அது எப்படி வரும், அல்வா மாதிரி வரும், சக்கரை பொங்கல் மாதிரி இருக்காது. அக்கார வடிசல்ங்கிறது வந்து அப்படி நெய் சொட்ட சொட்ட இருக்கணுமா. நாம் இவ்வளவு தான் சொல்லுவோம், ஆனால் ஆண்டாள் நாச்சியார் இன்னொரு படி மேலே போய் சொல்கிறாரு. அதை அப்படி எடுத்து ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் அதை கையில் வாங்குறார், வாங்குறவர் கையிலேருந்து என்ன ஆகணுமா, அப்படி அந்த நெய் வழியணுமா, இப்படியே வழிஞ்சி எங்கே வரணுமா, முழங்க வரைக்கும் வரணுமா, முழங்கை வழிவார, அப்புறம் சும்மா இல்லை பெய்து அப்படின்னார், சொட்டி ஒழுகி அப்படிலாம் பாடலை, இந்த முழங்கை வழியை அப்படி வழிஞ்சு அப்படியே இந்த கையில் அப்படியே பெய்யணுமா, இங்கே வாங்கின நெய் அப்போ இப்படி சாப்பிட்றதுக்குள்ளே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு நெய் ஊற்றுனா
அந்த மாதிரி ஒரு நெய் சோறு நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு பாடின நாச்சியாரா இப்படி பாடியிருக்கிறாரு அப்படின்னா, 30 நாள் இப்படி சாப்பிட சொல்லலை இல்லை, 30 நாளில் ஒரு நாள் தானே இப்படி சாப்பிட சொன்னார். அந்த ஒரு நாள்ங்கிறது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நல்லா சாப்பிட்றணும். சும்மா சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு ரெண்டு சொட்டு நெய் விட்டு ரெண்டு சொட்டு நெய் விட்டு அப்படியெல்லாம் இல்லையாமா, அப்படி தயார் பண்ணின அந்த உணவை அந்த நிறைவு வரியில் சொல்கிறார் பாருங்க, அதுதான் அருமையான வரி. கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், தனியாக போய் சாப்பிடக்கூடாது, எல்லாரோட சேர்ந்து உட்கார்ந்து அதில் நீயும் வா, ஏன்னா நீ தானே கதாநாயகன், நீ இல்லாமல் நாங்கள் வந்து என்ன செஞ்சிட போகிறோம், அதனால் கண்ணா நீயும் வா, வந்து எங்களோடு பகிர்ந்து கொள், இந்த அன்னம் எங்களுக்கு கிடைத்ததற்கு காரணமே நீ தான், உன்னை அடைந்த மகிழ்ச்சியை தான் நாங்கள் இப்படி கொண்டாடுகிறோம், அதனால் நீ வந்து எங்களோடு இருந்து இந்த நல்ல உணவை எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்லாம் வா அப்படின்னு வந்து ஆண்டாள் நாச்சியார் அழைப்பதான பாசுரம், ஒரு அருமையான பாசுரம். இன்னைக்கு சுவாமிக்கு வீட்டில் இதே மாதிரி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வச்சு சுவாமியை வழிபடுங்க. இன்னைக்கு எல்லாருமே இந்த கூடார வெள்ளி கொண்டாடுவாங்க, தெரியாதவங்க புதுசாக இப்போதாங்க நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா, வீட்டில் கிருஷ்ணருடைய திருவுருவ படத்துக்கு, நாராயணர் படம் என்ன படம் இருக்கோ பெருமாளுடைய அந்த திருவுருவ படத்துக்கு துளசி மாலை சாத்திட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய நெய் ஊற்றி சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு குடும்பமாக உட்கார்ந்து அதை சாப்பிட்டு மகிழ்ந்தால் இந்த பாவை நோன்பினுடைய முழு பலனையும் கண்ணன் நமக்கு அருளுவார். மீண்டும் பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம். அதன் பின்னே பால் சோறு ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து மூடனை பெய்து முழங்கை வழிவார மூடனை கோவில்